அயோத்தியா மண்டபத்தை கையகப்படுத்துவோம் என்று சொல்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொல்கின்றார்கள் என்றால், இது ஒரு ஆலயம், வழிபாட்டு தலம் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசும் முதலில் கைப்பற்ற வேண்டியது அண்ணா அறிவாலயத்தை தான். ஏனால் பேரிலேயே அதில் அறிவாலயம் ஆலயம் என்று உள்ளது. அதனால் தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிவு இருந்தால் அவர்கள் சென்று அண்ணா அறிவாலயத்தை கையகப்படுத்திவிட்டு அயோத்தியா மண்டபம் போன்ற எளியவர்களின் இடத்தை இவர்கள் கைப்பற்ற முனையலாம். ஒரு பழமொழி உண்டு, எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும் என்று. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது 1972 முதல் அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு ஈடுபட்ட கருங்காலித்தனம், கயவாளித்தனம், பொறுக்கித்தனத்தின் காரணமாகத்தான் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தவரை 13 ஆண்டுகள் கூப்பில் இருந்தது. இந்த 55 ஆண்டுகால திராவிட ஆட்சியிலே, திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. வெறும் 20 ஆண்டுகளுக்கு கீழாகத்தான் அவர்கள் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறைவன் மக்கள் ரூபத்தில் கடுமையான தண்டனையை இவர்களுக்கு வழங்குவான். இது ஒன்று. இரண்டாவதாக, இங்கே நுங்கம்பாக்கத்தில் நீங்கள் வள்ளுவர் கோட்டத்திலேருந்து செல்லிங் ரோடு போகிற வழியில் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு மசூதி உள்ளது. அதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த மசூதியை காலி செய்ய வேண்டும் என்று கோர்ட்டில் ஒரு கீழ்கோர்ட்டில் ஒரு ஆர்டரும் இருக்குது. இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண தயங்கக்கூடிய அரசு, அதே போன்று கோவில்களை இடித்தே தீர்வோம் என்று ஒரு மனநோயாளி போன்று செயல்படும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் கால்வாயை, நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து கட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லி முடிச்சூர் பக்கத்தில் ஒரு கோவிலை மட்டும் இடித்தாங்க. ஏண்டா பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை இடிக்கலை அப்படின்னு கேட்டால், நாங்கள் இடிச்சிட்டோமேனு காம்பவுண்டு வாலை மட்டும் இடிச்சிட்டு கணக்கு காமிக்கலாம். அதே மாதிரி உஸ்மான் ரோடில் இருக்கக்கூடிய மசூதியானது, அது மசூதியே கிடையாது, ஒரு ஏற்கனவே இருந்த 1960களின் கடைசியில் ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு இருக்க போகிறோன்னு சொல்லி திருநெல்வேலியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள், ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அந்த வீட்டை நாங்கள் வாடகைக்கு எடுத்து குடியிருக்க போகிறோன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க. அந்த வாங்கியிருந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக மசூதியாக கன்வெர்ட் பண்ணாங்க. இன்று வரை அரசாங்க கெசட்டில் அது மசூதிங்கிறதே கிடையாது. அதே போல் ராமநாதன் தெருவில் காம்ப்ளெக்ஸ், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அதில் வந்து ஒரு ஹாலை இவங்க வாடகைக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் விலை கொடுத்து வாங்கி அதையும் மசூதி ஆக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக 1996 டி நகர் சட்டமன்ற தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்டவர், அதற்காக பல போராட்டங்களை நடத்தியது வரலாறு, அவரே வழக்கும் தொடுத்திருந்தார் சுதர்சன் என்பவர். எனவே இதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உஸ்மான் ரோடு பக்கம் போவீங்க, அந்த பிள்ளையார் கோவில் வாசலில் பிள்ளையார் கோவிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சு இஸ்லாமியர்கள் வம்படியாக அந்த கோவிலுக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். இதிலெல்லாம் கவனிக்க தெம்பில்லாத, துப்பற்ற, சொரணையற்ற இந்த அரசு இந்துக்களை எதிர்த்து இந்துக்களை வஞ்சித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஏற்கனவே இங்கே பல பேர் சொன்னாங்க, 400 வருஷமாக முகலாயர் காலத்தையே பார்த்துட்டோம், வெள்ளக்காரன் காலத்தையே பார்த்துட்டோம், இது என்னடா எங்களுக்கு ஒரு ஜுஜுபி, இதையும் நாங்கள் வெற்றியடைவோம், அயோத்தி ராமர் ஆலயத்தை மீட்டது போன்று அயோத்தியா மண்டபத்தையும் மீட்போம். ஓமாம்புலியூர் ஜெயராமன்.